हलो फ्रेंड्स वेलकम टू आरजे किचन ना उंग जैस्मिन इनकी नम्बर वीडियो पाक पोना वेंडक्का पुलिकोलंबु इदु एप्पडी पण्रदु अप्पडिंगिरद पाक्कुरदुक्कु वांग वीडियो कुल्ल पोय पाक्कलाम वेंडक्का पुलिकोलंबु पण्रदुक्कु फर्स्ट नम्म अडुप्पु आन पण्णिट्टु 2 स्पून आयिल विट्रलाम आयिल सूडानदुम इदुल वंदु कोंजमा कडुगु अदु कूडये कोंजम वेंदयम कड़ग वेड़ी कुछ करवे पटा इतकूट इं पत् पद पल पू अब पत् पद चिना वंगयते कट पड़ी एच आड पड़ा वंगयम पू ना वद नाम ना वदा इन पात्र और निका सईज पुलि एचर इंब ती ऊती ऊरा वचरल इं இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல நம்ம தக்காளி சேர்த்துறலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத உள்ள ஆட் பண்ணிரலாம் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இத நல்லா வதக்கிக்கணும் நம்ம இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வேற ஒரு pan எடுத்து வச்சி அதல வெண்டைக்காய் வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சிரலாம் இப்ப பாருங்க வேற ஒரு pan எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதல வெண்டைக்காய் போட்டு நல்லா வந்து அதோட வழுவழுப்பு போறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் விடவேண்டாம் இதல வெண்டைக்காய் ஆட் பண்ணிரலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இப்ப நம்ம தேங்காயை வந்து அரைச்சிரலாம் இதல கால் முறி தேங்காய் எடுத்துர்க்கேன் இத மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம் மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிரலாம் கொஞ்சம் ஜீரகம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிரலாம் இத வந்து இப்ப நல்லா தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சி எடுத்துறலாம் நல்லா பேஸ்ட் ஆறிய வரைக்கும் அரைக்கணும் பாருங்க வெண்டைக்காயோட வழுவழுப்பு நல்லா போயிடுச்சு இப்போ இதல நம்ம கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா இத வந்து நம்ம வதக்கி எடுத்துறலாம் இப்போ இதல நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிரலாம் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு சரி இத நம்ம நல்லா இதோட mix பண்ணி விட்டுறலாம் வதக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிரலாம் இப்போ நம்ம இதல புளி கரைசல் ஆட் பண்ணிரலாம் புளி கரைசல் இப்போ இது கூட நம்ம தேங்காய் அரைச்சு வச்சத ஆட் பண்ணிரலாம் இப்போ இதல நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிரலாம் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் குழம்பு வந்து நல்லா காஞ்சி நமக்கு கொதிச்சு வரட்டும் பாருங்க நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சு காஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியா இருந்தா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதுல உப்பு கரெக்ட்டா இருக்கு இந்த குழம்பு நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் ஒரு ரெசிபில உங்களை மீட் பண்றேன் பை